நான் வந்து ஸ்ரீ நாராயண மிஷன் ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இவன் வந்து என்னோட சன் அங்கே தான் படிக்கிறான். லாஸ்ட் இயர் வந்து வேறு ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தப்போ ஸ்டடீஸில் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் இருந்தான், மார்க்ஸ் எல்லாம் கொஞ்சம் லோவாக தான் எடுத்துகிட்டு இருந்தான். இப்போ இந்த கோர்ஸ் அதுக்கப்புறம் நான் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டில் பார்த்து அந்த கோர்ஸ் ஜாயின் பண்ண வச்சேன். இப்போ எவ்வளவோ இம்ப்ளிமெண்ட் ரொம்ப இம்ப்ரூவாக இருக்கிறான். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நான் அதே ஸ்கூலில் வேறு ஸ்கூலும் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ அந்த ஸ்கூலில் விட இந்த ஸ்கூல் நிறைய மார்க்ஸ் எடுக்கிறான். எஸ்எஸ்டி முடிச்சு இப்போ கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆனதால் தான் நான் எஸ்எஸ்ஆர் ஜாயின் பண்ண வச்சுருக்கேன். இதில் இப்போ கோர்ஸ் போயிட்டுருக்கு, நல்ல கான்சன்ட்ரேஷன் லெவல் ஓகே, பரவாயில்ல. மார்க்ஸும் நல்ல மார்க்ஸ் எடுத்துகிட்ருக்குறான். லாஸ்ட் இயர் விட இப்போ இந்த தடவை நல்ல மார்க்ஸ் எடுத்துகிட்ருக்குறான். எவ்வளோ மார்க் முதல்ல எடுத்தாங்க, இப்போ எவ்வளோ 3-4 அந்த மாதிரி தான் லாஸ்ட் இயர்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது. இப்போ 8-7 ஒரு நல்ல இம்ப்ரூவ் தெரியுது எங்களுக்கு, சேஞ்சஸ் தெரியுது, நல்ல இம்ப்ரூவ் இருக்குது, ஒரு நல்ல ஃபோக்கஸிங்காக இருக்கிறான், சில விஷயங்கள் ஃபோக்கஸிங்காக இருக்கிறான், கான்சன்ட்ரேஷனும் ஓகே தான். அப்படியே ஃப்ளிப் பண்ணி ஒரு ஸ்டோரி வர்றது சொல்கிறியா? சார், ஸோ ஒரு காலத்தில் வந்து 3 பேர் இருக்காங்க சார், ஃபைட்டர்ஸ் சார், திருந்தங்க சார். அவங்க வந்து பேங்க்கு கொள்ளை அடிச்சுட்டு போயிடுறாங்க சார். அவங்க கொள்ளை அடிச்சுட்டு போகும்போது அங்கே வடையில் ஒரு டனல் மாதிரி இருக்குது சார், அது போய் டம்முன்னு வந்துடுறாங்க சார். அங்கே யாருன்னு சொல்லிட்டு தேடி பார்க்குறாங்க அருவாள் எடுத்துட்டு. ஆனால் அங்கே யாருமே இல்லை சார். அப்போ அப்போ வந்து அவங்க அதுக்கப்புறம் அவங்க நினைக்கிறாங்க இது யாரோட இடம் இப்படி அழகாக இருக்கே அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னொருத்த வந்து அந்த அங்கே ஒரு ராஜா சீட்டு மாதிரி இருக்குது, அங்கே போய் உட்காந்துடுறான். இன்னொருத்த வந்து அங்கே வந்து ஒரு அறை இருக்குது, ராஜா அறை, அங்கே போய் படுத்துக்கிறான். இன்னொருத்த வந்து அங்கே தலை செய்வதற்கு நிறைய இடம் இருக்குன்னு சொல்லிட்டு அவன் ஹேர்ஸ்டைல் கோலாக இருக்குன்னு சொல்லி தலை செய்வான். இன்னொருத்த வந்து அங்கே நிறைய கத்தி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கத்தியை அந்த கத்தியை தூக்கி வீசிட்டு இன்னொரு கத்தியை எடுத்துக்கலாம். அடுத்து அவன் தூக்கி வீசின கத்தியை வந்து கீழே போய் யாரோ மண்டை மேலே வந்துது. பார்த்ததும் தெரியுது என்னமோ மான்ஸ்டர் வாய்ஸ் மாதிரி இருந்துச்சு, எல்லோரும் பார்த்து பயந்துடுறாங்க. அந்த சீட்டில் உட்காந்துருக்க வந்து டமான்னு கீழே வந்துடுறோம். அடுத்து அந்த பெட்டில் பார்த்துருக்கோம் வந்து பெட்டை அப்படியே கவுந்துடுது, அவனும் டபக்கான்னு கீழே வந்துடுறான். அடுத்து இன்னொருத்த வந்து அருவாவில் அறுத்து அவன் கையை அவனே வெட்டிருக்கான், அவன் ரத்தமாக வருது. அடுத்து என்னடா அப்படி போய் பார்த்தா அங்க வந்து 3 கை வச்ச ஒரு ஆட்சி, 6 கை வச்சிருக்கிற ஒரு மான்ஸ்டர் ஆக்டோபஸ் சார். அது வந்து எதுக்காக ஹெல்ப் பண்ணீங்கன்னு கேக்குது. நாங்க வந்து ஹெல்ப்லையே, நீ தான் தானே இருந்து சொன்ன அப்படின்னு சொன்ன அப்படி அவங்க மூணு பேர் சொன்னாங்க சார். அடுத்து அந்த ஆட்டோ பஸ் சொல்லுது, அப்பயா இந்த கத்தி யாரோது அப்படின்னு கேட்குது சார் அந்த ஆட்டோ பஸ். அதுக்கு வந்து அவங்க சொல்கிறாங்க அந்த தேடா ஒருத்தனை காட்டணும் சார், அவன் வந்து கை தூக்குறான். இது என்ன ஒருத்தனா, இப்போ நீ என்ன ஒருத்தனா, அதுக்காக நீ என்ன பண்ணுவ அப்படின்னு திம்மனாக கேட்குது கேட்குறான் சார் அவன். அதுக்கு அடுத்து அந்த ஆட்டோபஸ் வந்து கோவப்பட்டு அவன் வந்து செவத்துல போய் இடிச்சு விட்டுருந்த சார், அவன் வந்து செத்துடுறான். 2 பேர் பயப்பட்டு அங்கேருந்து ஓட ட்ரை பண்ணுறாங்க. அந்த ஆட்டோபஸ் வந்து அந்த ஆட்டி விட்டுருந்து சார், அந்த டெனலே ஒரு மாதிரி ஆட்டி விட்டுருது. அப்போ வந்து அந்த ஆட்டி விட்டதுக்கப்புறம் அவங்க வந்து கீழே விடுறாங்க சார், 2 பேர் கீழே விழுந்துடுறாங்க. ஆனால் அங்கே வந்து ஒருத்தர் தப்பிச்சிட்டா இன்னொருத்தர் செத்துட்டான். ஒருத்தர் வந்து அந்த ஃபஸ்ட்டு ஒருத்தர் ராஜா அறையில் உட்காந்துருக்குன்னு சொன்னேன் சார், ராஜா அறையில்
ராஜ சீட்ல உட்காந்துருக்கான்னு சொன்னாங்க சார். அவன் மட்டும் தப்பிச்சுட்டான், அந்த அந்த அறையில படுத்திருந்தாங்க சார். அவன் அவன் கீழே வந்து செத்துட்டான். அவன் அப்போ வந்து அவன் வந்து சார் வந்து மொட்டைத்தலை சார், மொட்டைத்தலைய நிஜமா சார், நிஜமா அவன் மொட்டைத்தலைய. அவன் வந்து அவன்கிட்ட வந்து அவங்க அவனோட பாக்கெட்டில் வந்து கத்தி இருந்துச்சு சார். அதை வச்சு இப்படி குத்தி குத்தி மேலே வந்துடுறான் சார். அப்போ அந்த ஆட்டோ பஸ்ஸை அப்படியே ரெண்டு கத்தியாக வச்சு குத்த ட்ரை பண்ணுறோம். அந்த ஆட்டோ பஸ் வந்து தூக்கி எறிஞ்சிருச்சு சார் அந்த கத்தியை. அவனும் கீழே வந்துடுறான். அதை அடிக்க வரும்போது அந்த அந்த கத்தி அவன் பக்கத்தில் தான் சார் இருக்கு. எடுத்து சதக்குன்னு குத்திடுறான் சார். அவன் அந்த கையிலே குத்திட்டு என்னையே குத்திட்டேன்னு சொல்லிட்டு அந்த ஆட்டோ பஸ் வந்து வேகமாக ஜம்ப் பண்ணி வந்து சார். அப்போ வந்து அவனுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. என்ன ஐடியானா, நம்ம இந்த ஆட்டோ பஸ்ஸை நம்ம கிட்ட கத்தி இருக்கா வச்சு சதக்கம் குத்திடலாம் அப்படின்னு நினச்சா. ஆனால் அவன் நினச்ச மாதிரி நடந்துச்சு. ஆனால் அந்த ஆட்டோ பஸ் வந்து அவன் பண்ணுறத ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டு அந்த கத்தியை தூக்கி செத்துட்டு அந்த கத்தியை தூக்கி வீசிட்டு அதை அப்படியே அடிச்சுட்டு வந்துடுது சார், அடிச்சுட்டு போயிடுது. அப்போ அவனும் செத்துட்டான். ஸ்டோரி முடிஞ்சிச்சா? குட், வெரி குட்.